ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் ஐம்பத்தி இரண்டாவது வதத்தை தடுப்பது மகாத்மாவான அந்த வானரனுடைய அந்த வார்த்தையை கேட்டு இராவணன் கோபத்தால் நினைவு இழந்து அவரை கொள்வதற்கு உத்தரவிட்டான் துராத்மாவான இராவணனால் அந்த ஹனுமாருக்கு வதமானது பொழுது எஜமானன் சொல்லி அனுப்பித்ததை சொன்ன தூதனுடைய வதத்தை விபீஷணன் சம்மதிக்கவில்லை கடமையை செய்ய வேண்டியது நிச்சயம் என்ற எண்ணம் கொண்ட அந்த விபீஷணர் ராட்சசாதிபதியான அந்த கோபம் கோபமடைந்திருப்பதையும் தூதனை கொல்ல கட்டளை இடப்பட்டதையும் உணர்ந்து செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி யோசித்தார் பிறகு சத்ருக்களை ஜெயிப்பவனும் பேசத் தெரிந்தவனும் செய்ய வேண்டிய காரியத்தை தீர்மானம் செய்தவனுமான விபீஷணன் அண்ணாவை இனிமையான சொல்லினால் பூஜித்து மிகவும் நன்மையான சொல்லை சொன்னான் ஓ ராட்சசேந்திர பொறுமையை அடைய வேண்டும் கோபத்தை விட்டுவிடுங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்னுடைய இந்த வார்த்தையை கேளுங்கள் நல்லது கெட்டதுகளை பகுத்தறிந்த அரசர்களுள் சிறந்தவர்களான சாதுக்கள் தூதனை கொள்ளுவதில்லை ஓ இந்த குரங்கை கொள்வதானது ராஜ தர்மத்திற்கு மாறாகும் உலக வழக்கத்திற்கு பொருத்தமற்றதும் உமக்கு தகாததுமாயிருக்கிறது பிராணிகளுள் தாங்களே தர்மம் அறிந்தவர் செய்ன்றி உள்ளவர் ராஜ தர்மத்தில் நிபுணர் எல்லாவற்றையும் அறிந்தவர் வாஸ்தவத்தையும் உணர்ந்தவர் தங்களை போன்ற வித்வான்கள் கூட கோபத்திற்கு வசமாவார்களேயானால் சாஸ்திரம் படித்தது வீண் சிரமமே சிரமமாகவே ஆகும் ஆகையால் ஓ சத்ருவை கொள்கிறவரே சிரேஷ்டரே சத்ருக்களால் அண்ட முடியாதவரே எது யுக்தம் எது அயுக்தம் என்பதை தீர்மானித்து தூதனுக்கு யோகியமான சிக்ஷையை உத்தரவிடுங்கள் விபீஷணனுடைய வார்த்தையை கேட்ட ராக்ஷசேஸ்வரனான ராவணன் மிகுந்த கோபம் கொண்டு பதில் சொன்னான் ஓ சத்ருக்களை அழிப்பவனே பாவிகளை கொலை செய்தால் பாவமில்லை ஆகையால் இந்த பாவ செயல் செய்த குரங்கை கொல்ல போகிறேன் அதர்மத்திற்கு அடிப்படையானதும் மிகுந்த கோபத்துடன் கூடியதும் அயோக்கியர்களுக்கு ஏற்றதுமான வார்த்தையை கேட்டு புத்திமான்களுள் சிறந்த விபீஷணன் சிறந்த அர்த்த தத்துவமுள்ள வார்த்தையை சொன்னான் ஓ லங்கேஸ்வர அனுகிரகம் செய்ய வேண்டும் ஓ ராட்சசேந்திர தர்மம் அர்த்தம் இவைகளுடன் கூடிய வார்த்தையை கேட்க வேண்டும் ஓ ராஜன் எல்லா தேசத்திலும் எல்லா ஜாதிகளிலும் சாதுக்கள் எந்த காலத்திலும் தூதர்கள் கொல்ல தகுந்தவர்கள் இல்லை என்று சொல்லுகின்றனர் இவன் மிக கொடிய சத்ருதான் இவனால் அளவிட முடியாத அப்பிரியமான கெடுதல் செய்யப்பட்டது ஆனால் சாதுக்கள் தூதனை கொல்லும்படி சொல்லவில்லை தூதனுக்கு பலவிதமான தண்டனைகள் காணப்படுகின்றனவே தூதன் விஷயத்தில் அங்கபங்கம் செய்வது சவுக்கால் அடிப்பது மொட்டை அடிப்பது எல்லோரும் அறியும்படி சூடு போடுவது என்ற சிக்ஷைகளை சொல்லுகின்றனர் தூதனை கொல்வது என்பதை நாம் காதினால் கூட கேட்டதில்லை தர்மம் அர்த்தம் இவைகளில் பயிற்சி பெற்ற புத்தி உள்ளவரும் நல்லது கெட்டது இவைகளை பகுத்தறிந்து நிச்சயத்தை உணர்ந்தவருமான தங்களை போன்றவர் எப்படி கோபத்திற்கு வசமாவார் பல காரியங்களை செய்ய முயற்சி உள்ளவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்கின்றனர் ஓ வீர தங்களுக்கு சமமாய் தர்ம சாஸ்திரத்திலோ உலக ஆச்சாரத்திலோ சாஸ்திரங்களை உணர்ந்து அதை மறக்காமல் தரிப்பதிலோ எல்லா தேவர்களிலும் அசுரர்களிலும் ஒருவரும் இல்லை தாங்கள் மிக சிறந்தவர் இந்த குரங்கை கொள்வதில் ஒருவிதமான நன்மையையும் நான் காணவில்லை எவர்கள் இந்த குரங்கை அனுப்பினார்களோ அவர்களிடத்தில் இந்த தண்டனையை செய்யுங்கள் நல்லவனோ கெட்டவனோ இவன் பிறரால் அனுப்பப்பட்டவன் பிறருக்காக சொல்லுகிறவன் பராதீனனாவான் அப்படிப்பட்ட தூதன் கொல்ல தகுந்தவன் அல்ல மேலும் ஓ ராஜன் இந்த குரங்கை கொன்றுவிட்டால் மறுபடி அக்கறை ஆகிய இந்த இடத்திற்கு வரக்கூடியவன் எவனோ அப்படிப்பட்ட ஆகாசத்தில் சஞ்சரிக்கும் மற்றொருவனை காணவில்லை அதாவது இந்த தூதனை கொன்றுவிட்டால் ராமலக்ஷ்மணர்கள் இங்கு வர முடியாததால் உன் சத்ருக்கள் அழியாமலே இருப்பார்கள் இவன் போய் தெரிவித்தால்தான் அவர்கள் இங்கு வருவார்கள் சிரமமில்லாமல் வதம் செய்து விடலாம் என்று பொருள் ஓ சத்ருக்களின் பட்டணங்களை ஜெயிப்பவனே ஆகையால் இவனை கொல்லும் முயற்சியை செய்ய வேண்டாம் இந்திரனுடன் கூடின தேவர்களிடத்தில் உங்கள் செய்கையை காட்டுங்கள் ஓ யுத்தத்தில் பிரியமுள்ளவரே இவன் கொல்லப்பட்டுவிட்டால் கெட்ட நீதி உள்ளவர்களும் வெகு தூரத்திற்கப்பால் இங்கு வர முடியாமல் தடைப்பட்டிருப்பவர்களுமான அந்த ராஜபுத்திரர்களை யுத்தத்திற்கு எவன் ஏவுவானோ அம்மாதிரியான வேறு தூதனை நான் காணவில்லை ராட்சசர்களின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுப்பவரே பராக்கிரமம் உற்சாகம் விசாலமான மனம் இவைகளுள்ள தேவர்கள் அசுரர்களாலும் கூட ஜெயிக்க முடியாத தாங்கள் யுத்தம் வருவதை நாசமாக்குவது சரியல்ல தங்கள் முன்னிலையில் நன்மையை செய்கின்றவர்களும் சூரர்களும் கொடுப்பது முதலிய செய்கைகளால் வசமாக்கப்பட்டவர்களும் மகத்தான குணங்கள் உள்ள நல்ல குலத்தில் பிறந்தவர்களும் விரிந்த மனதுள்ளவர்களும் சாஸ்திரம் தரித்தவர்களுக்குள் சிறந்தவர்களுமான கோடிக்கணக்கான படர்கள் காக்கப்பட்டிருக்கின்றனர் ஆகையால் சிலர் தங்களுடைய உத்தரவை அடைந்து இப்பொழுது சைன்யத்தின் ஒரு பகுதியுடன் கூட போகட்டும் மூடர்களான அந்த ராஜபுத்திரர்களை அடக்கி சத்ருக்களிடத்தில் தங்கள் பிரபாவத்தை காட்டுவதுதான் யுக்தம் தேவலோகத்திற்கு சத்ருவும் மிகுந்த பலம் உள்ளவனும் இராட்சச ராஜர்களுள் சிறந்தவனும் இராட்சசர்களுக்கு தலைவனுமான ராவணன் தம்பியாகிய ஆகிய விபீஷணனின் சிறந்த வார்த்தையை நன்மை என்று உணர்ந்து ஏற்றுக்கொண்டான் ஐம்பத்தி ரெண்டாவது சர்க்கம் முற்றிற்று